டிஎன்இப கேங்மன் செய்திகள். கேங்மேன் பணியாளர்கள் 5493 பேருக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் துரை வைகோ நேரில் சந்திப்பு. விடுபட்ட கேங்மேன் பணியாளர்கள் 5493 பேரின் பணி நியமனம் குறித்து துரை வைகோ மின்துறை அமைச்சருடன் சந்தித்து பேசினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் மின்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜியை மதிமுகவின் தலைமைக் கழக செயலாளர் துரை வைகோ சந்தித்து விடுபட்ட கேங்மேன் பணியாளர்கள் 5493 பேருக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் வலியுறுத்தி பேசினர். இந்த சந்திப்பு குறித்து துரை வைகோ கூறியதாவது, ஏற்கனவே கடந்த 19/3/2022 அன்று விடுபட்ட கேங்மேன் தொழிலாளர்கள் என்னை சந்தித்து தங்களது குறைகளை தெரிவித்தபோது இதுகுறித்து நான் மின்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவேன், தேவைப்பட்டால் முதலமைச்சரை சந்திப்பேன் என்று கூறினேன். அதன் அடிப்படையில் இன்று கேங்மேன் பணியாளர்கள் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டேன். அமைச்சரும் இதற்காக கமிட்டி அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த கமிட்டி விரைவில் தன்னுடைய அறிக்கையை கொடுத்தவுடன் இதுகுறித்து முடிவு எடுத்து அறிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். விடுபட்ட கேங்மேன் பணியாளர்கள் குறித்து கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதற்கும் நன்றி தெரிவித்தேன். அதுபோலவே மின்வாரியத்தில் பணிபுரிகின்ற ஒப்பந்த தொழிலாளர்களின் பணி நிரந்தரம் குறித்தும் பேசினேன். வாரியத்தின் நிதி நிலைமை சீரானவுடன் கண்டிப்பாக இதுகுறித்து பரிசீலனை செய்யப்படும் என்கின்ற உத்தரவாதத்தையும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு கூறினார் இந்த சந்திப்பின் போது மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் தலைவர் கஜேந்திரன் உடன் இருந்தார்கள். இதை போன்ற மின்வாரிய கேங்மேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.